இது வேற, த ரிச்சஸ்ட் வெல்த்ங்கிறது டோட்டலா வேற. இங்க வந்து இது அட்ஜெக்டிவ்ல பெயர் உள்சொல்ல உட்கார்ந்துருக்கு. பொசிஷன் போட்டுக்கலாமா? பொசிஷன் போட்டுக்கலாமா? பாருங்க, பொசிஷன் நம்பர் ஒன், பொசிஷன் நம்பர் டூ, பொசிஷன் நம்பர் த்ரீ, பொசிஷன் நம்பர் ஃபோர், பொசிஷன் நம்பர் ஃபைவ், பொசிஷன் நம்பர் சிக்ஸ், பொசிஷன் நம்பர் செவன். அந்த ஆர்டர் மாத்தாதீங்க. பொசிஷன் நம்பர் எயிட், இது பொசிஷன் நம்பர். சொல்லுங்க, ரிச் எந்த பொசிஷன்ல இருக்கு போனா மேம், அதை பார்த்து சொல்லுங்க. ஓ ஓ ஓ, ஹீஸ் ரிச். ரிச்ங்கிறது இங்க எந்த பொசிஷன்ல இருக்கு? ஆறுல இருக்கு சார். பிரணவன் சார், ரிச் வந்து இப்பதான் சொன்னேன். ரிச் வந்து எப்படிங்க? ரிச் இது ரெண்டுக்குள்ள தானே இருக்கணும், இது ரெண்டுக்குள்ள தானே இருக்கணும். ஃபோர் ஃபோர். பியூட்டிஃபுல். இங்க இந்த இந்த ரிச் வந்து எங்க இருக்கு? த்ரீ த்ரீல இருக்கு. அவ்வளவுதான் எனக்கு வேணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். இந்த பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க இங்கிலீஷ்ல சின்ன சின்ன வாக்கியங்களை ரொம்ப சிம்பிளா பண்ணலாம், தப்பே இல்லாம பண்ணலாம். அடிச்சு நீங்க சொல்லலாம், நான் தப்பு இல்லாம பேசுறேன், தப்பு இல்லாம எழுதுறேன், எனக்கு தெரியுது இந்த பொசிஷன்ல உட்காருது. ஒரு வேர்ப அஞ்சா பார்க்கலாம், ரெண்டா பிரிக்கலாம், இருபதா இருபதா அமைக்கலாம். அந்த 20 அமைப்புகள்ல ஒவ்வொரு அமைப்புலையும் ஒவ்வொரு அமைப்புலையும் 8 பொசிஷன் நீங்க வச்சுக்கலாம், மேக்சிமம் 8 பொசிஷன். ஓகே, ஈஸியா கொண்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும், பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா என்ன வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போய்க்கலாமா? இப்ப இன்னொரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இங்க பாருங்க, ஏபிள் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏபிள்னா முடிந்த, முடியும் முடியும் முடியும். ஏபிள் ஏ ரைட், இங்கிலீஷா சொல்லலாமா? ஏபிள் போட்டுலாமா? ஓகே, இங்க என்ன வரும்னு சொல்லுங்க. இருங்க, கஷ்டமா இருந்தா இங்க சொல்லுங்க. அகைன் ஸ்கிரீன்ல இருக்கு, ஈஸியா சொல்லிடலாம். ரொம்ப முக்கியம். அலட்சியப்படுத்திட வேணாம், படுத்திட வேணாம். இது ரொம்ப சின்ன கனெக்ஷன் தான், கனெக்ட் பண்ணுங்க. 10% புரிஞ்சா போதும் எனக்கு, எனக்கு அதுதான் வேணும் உங்களுக்கு. அடுத்து திங்கக்கிழமை வர, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை கண்டினியூஸா வாக்கியங்களை கொடுப்போம். ஈஸியா பொசிஷனை ஃபிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க போனா மேம், இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் இந்த 12 டென்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கு? அது ஒண்ணும் பெருசா தெரியல, ஏன்னா பழகிட்டீங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட 10 நாள் பழகிட்டீங்க. பழக்கம் தான், பிராக்டிஸ் தான், பிராக்டிஸ் தான். இங்க வாங்க, முக்கியமானது பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல மேல வந்து ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை வச்சு இது கனெக்ட் பண்ணலாம். நம்பர் 6 க்ளூ இருக்குது. ரொம்ப டாப்புக்கு போங்க, ஸ்கிரீன்ல தெரியுது. முடிக்கிறது தான் முக்கியங்க, முடிக்கிறது தான். இந்த வார்த்தை எப்படி முடியுதுங்கிறது தான் முக்கியம், எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுதுங்கிறது முக்கியம். பாருங்க, அவ்வளவுதாங்க, 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 அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, ஆக்டிவிட்டி பாத்தீங்களா, கனெக்டிவிட்டி பாத்தீங்களா, 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 எபிலிட்டி பாருங்க எப்படி. இப்ப இப்ப பாருங்க, எனேபிள் செயலாக்கு, நீங்க வந்து செயலாக்கு, ரைட், செயலாக்குகிறேன், செயலாக்கினேன், செயலாக்கி கொண்டு, செயலாக்குகிறான், செயலாக்கம், எபிலிட்டி. அந்த அவனுக்கு புரியாது, செயலாக்கம், ரைட். இப்ப ஏன் நான் இதை நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நீங்க வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், பெரிய கஷ்டம் போயிடும். இந்த கிராமர், கிராமர் தனியா படிக்க வேணாம், வேர்ட்ஸ் வேர்ட்ஸும் தனியா படிக்க, ரெண்டுத்தையும் ஒன்னா படிக்கணும். கிராமரையும் வேர்ட்ஸையும் நீங்க ரெண்டா பார்க்க கூடாது, ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம். இப்படி திருப்பினா வேர்ட்ஸ், அப்படி திருப்பினா கிராமர். என்ன பண்ணுவோம் நம்ம டிபிக்கல் ஸ்கூலிங்ல, ரெண்டா பிரிச்சுடுவோம். ரெண்டா பிரிச்சுட்டாலே முடிச்சது. என்னைக்கு நீங்க சேர்க்கிறீங்களோ, கனெக்ட் பண்றீங்களோ, என்னைக்கு சேர்க்கிறீங்களோ அன்னைக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். மேக்ஸ பிசிக்ஸோட சேர்க்கலாம், பிசிக்ஸ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட பண்ணலாம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரியோட பண்ணலாம், தென் பயாலஜியோட, மேக்ஸ பயாலஜியோட கனெக்ட் பண்ணலாம். த என்டையர் சயின்ஸை கம்ப்ளீட்டாக அப்படி கனெக்ட் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ணுவாங்க.
கம்ப்ளீட்டா அவன் ஜேஇ எல்லாம் ஈஸியா கிராக் பண்ணுவான், எல்லாமே இன்டர்னலா பண்ணிட்டு வருவாங்க. ரைட், ஜேஇ மெயின்ல சிம்பிளா கொஸ்டின் இருக்கும், ஜேஇ அட்வான்ஸ்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ரைட், அதே கனெக்ஷன் தான் இங்க பார்க்க போறோம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம், பார்த்துடலாமா? பாருங்க, கிரியேட். நம்ம உண்மையிலே இப்ப கிரியேட் பண்றோம், வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா, உருவாக்குறோம் உருவாக்குறோம் உருவாக்குறோம். இங்க என்ன ஈஸியா தெரியும், ஸ்கிரீன்ல இருக்கு பார்த்துடலாம், ஸ்கிரீன்ல எங்கேயோ ஒரு இடத்துல கிரியேட்டிவிட்டி முடிஞ்சிருக்கு பார்த்துடலாம். கிரியேட்டிவிட்டி வாவ், இன்னொன்னு ஸ்கிரீன்லயே இருக்கு, ஸ்கிரீன்லயே இருக்கு. கிரியேஷன் அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். அருமை அருமை அருமை. படைப்பாற்றல் பாருங்க, படைப்பாற்றல் படைப்பு, படைப்பாற்றல் படைப்பு, படைப்பாற்றல் படைப்பு. என்ன அருமை தமிழ் பாருங்க. லட்சுமி வந்து நவுன்ல சிக்ஸ் பொசிஷன்ல உட்காந்துருக்கு. இப்ப பாருங்க, இப்ப கொண்டு வந்துடலாமா, இங்க இங்க கொண்டு வந்துடலாமா? கிரியேட்டர் கிரியேட்டர், கிரியேட்டர் அருமை அருமை. கிரியேட்டிங் கிரியேட்ஸ் கிரியேட்டிங் கிரியேஷன் பாருங்க, ஸ்கிரீன்ல இருக்கு, ஸ்கிரீன்ல இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு ஸ்கிரீன்ல. அதே காலத்துல ஈஸியா அடிக்கலாம், கிரியேட்டிவ் அவ்வளவுதான். கிரியேட்டிவ், ரொம்ப கிரியேட்டிவா பண்றான்டா அவன், ரொம்ப கிரியேட்டிவா பண்றான்டா. அப்படி நல்லா பாத்தீங்க, ப்ரூஸ்லி மாரி போடணும். ப்ரூ ப்ரூஸ்லி ஒண்டர்ஃபுல் பர்சன், ப்ரூஸ்லி பத்தி படிச்சிருக்கீங்களா? சூப்பரான ஆளு அவர், வந்து சாதாரண மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆளா சொல்ல முடியாது. ரொம்ப சின்ன வயசுலயே செத்து போயிட்டாருங்கிறதுனால பெருசா தெரியாம போச்சு. ரைட், அவரோட என்ன கலக்குவாரு அவரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதை விட ரொம்ப கலக்குறது என்னங்க, பிலாசபி. பிலாசபியில போட்டு கலக்கி எடுத்துருவாரு. ரைட், ஏன்னா அவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, எனக்கு எனக்கு நிறைய தெரிஞ்சவங்களை பத்தி பயம் இல்லை, என்னோட எதிரி எப்படிப்பட்ட எதிரியை பார்த்து நான் பயப்படுவோம் அப்படின்னா. நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ்ல அசைவுகள் மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய மூமெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களை பத்தி எனக்கு பயம் இல்லை, ஆனா ஒரு மூமெண்ட்டை தரவா தெரிஞ்சிருக்கான் பாத்தீங்களா, அவனை பார்த்து நான் பயப்படுவேன். என்னைக்கு வேணா என்னைக்கு இருந்தாலும் அவன் என்னை அடிச்சிடுவான். இது நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு விஷயம் சார், வி 5 உள்ள கிரியேட்ஸ் னு வராது சார், கிரியேட்டட் அது கிரியேட்ஸ் தான் வரும். தவறாக எழுதி இருக்கிறேன், எஸ் கிரியேட் கிரியேட் கிரியேட்ஸ் தான். சோ என்ன பாயிண்ட் அப்படினா, ஒரே பாயிண்ட், தேங்க்ஸ் ஃபார் நோட்டிங் டவுன். ஒரு இந்த கான்செப்டை நீங்க தரமா புரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்டை நீங்க கனெக்ஷன புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போயிடலாம். இங்க பாக்கலாமா, கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டி வந்துருச்சா, கிரியேட்டிவிட்டி கிரியேஷன் கிரியேட்ஸ். இப்ப இப்ப பாருங்க, ஹி ஹஸ் பாருங்க, ஹி ஹஸ் கிரியேட்டிவிட்டி. ரைட், எப்படி பாருங்க, நல்லா பாருங்க, ஹி ஹஸ் கிரியேட்டிவிட்டி. இங்க பாருங்க, ஹி இஸ் கிரியேட்டிவ். வா, அவன் எப்படி இருக்கிறான், அவன் இஸ் கிரியேட்டிவ், அவன் படைப்பாற்றலுடன் இருக்கிறான். பாருங்க, இஸ் வருது இங்க கிரியேட்டிவ், அவன் படைப்பாற்றல் பெற்றிருக்கிறான். எழுதிக்கிறீங்களா, அவன் படைப்பாற்றல் பெற்றிருக்கிறான், அவன் படைப்பாற்றலுடன் இருக்க. ரெண்டு ஒண்ணு தானுங்க பிரதீப் சார், ரெண்டு ஒண்ணு தானே, ஒன்னும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருங்க, நான் இது போடுறேன், பார்த்துக்கணும், மியூட் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட்க்கு வர்றோம், தமிழ்ல நீங்க நோட்ஸ் எடுக்கணும், பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். கரெக்டா 8:10 விட்டுருவேன், ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். அதே சமயத்துல நீங்க வந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணும் எனக்கு. இஸ் கிரியேட்டிவிட்டி, ஹாஸ் கிரியேட்டிவிட்டி, அவன் பெற்றிருக்கிறான். ஹாஸ் வந்தோன்னு பாருங்க, லட்சின் நவுன் வருது பாருங்க, இஸ் வர்றப்ப அட்ஜெக்டிவ் வருது பாருங்க. வாவ் வாவ், பொசிஷன் பாத்துங்க, கிரியேட்டிவிட்டி பொசிஷன், பொசிஷன் பாத்துங்க, நம்பர் 3. ரைட், பொசிஷன் நம்பர் 3 எடுத்துக்குது, இஸ் கிரியேட்டிவ் பொசிஷன் நீங்க பாருங்க 4 எடுத்துக்குது. ஓகே, நவ் ஹியஸ் கிரியேட்டிவிட்டி. இப்ப திருப்பி கொண்டு வரலாமா, திருப்பி கொண்டு வரலாமா, ஹியஸ் கிரியேட்டிவிட்டி இஸ் கிரியேட்டிவ், இது நிறைய அது மாதிரி கொண்டு வரலாமா? இப்ப பாருங்க, டிஃபரண்ட், வேறுபாடான, டிஃபரண்ட், ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாமா இத, டிஃபரண்ட்லி டிஃபரண்ட்லி, ரொம்ப ஈஸியா உள்ளது. ஃபர்ஸ்ட் முடிங்க, கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிக்கிங்க. இங்க என்னவா இருக்கும், டிஃபரன்ஸ்
இங்க இதுவா இருக்கும். அடி உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தையை வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த டிஃபரன்சியேஷன் இப்ப பாருங்க, வாவ் அருமை அடிச்சாரு. டிஐஓஎம்க்கு இன்னொரு முக்கியமானது நம்ம குழப்பமே டிஃபரண்டோட வச்சு குழப்பமே. டிஃபரன்சியேட்ஸ் அது வரப்போகுது, அது வரப்போகுது. ஓகே, நாலு எழுத்து மிஸ் ஆயிடுது, நோட் பண்ணுங்க. இருங்க நான் இது போடுறேன், மியூட் அடிக்கிறேன், மியூட் அடிக்க முடியுதான்னு பாக்குறேன். யா நாலு எழுத்து மிஸ் ஆயிடுது. டிஃபரன்ஸ் சார், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அப்பாடா நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, பின்னாடி மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கும், கனெக்ட் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் விட்றாதீங்க, நோட் பண்ணாம இஎன்சிஇ ஏஎன்சிஇ என்சிஇ சிஇ இது எல்லாமே பொசிஷன். இங்க பாருங்க, இங்க உட்காரும், ஆறாவது இதுல உட்காரும், உங்களுக்கு ஆறாவது ஃபார்ம்ல உட்காரும். இங்க அருமையா சொன்னாரு, இங்க பாருங்க டிஃபரன்ஷியேட். இங்க பாருங்க டிஃபரன்ஷியேட்டட், டிஃபரன்ஷியேட்டட். லுக் அட் தட், டிஃபரன்ஷியேட்டிங். டிஃபரன்ஷியேட் முக்கியம், முக்கியம், முக்கியம். வாக்கிய அமைப்பு பத்தி பெருசா நம்ம யோசிப்போம், இந்த சின்ன சின்ன விஷயங்களை கம்ப்ளீட்டா நீங்க வந்து வாக்கியம் அமைக்கிறது நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண மாட்டீங்க, நினைச்சாலும். இப்ப பாருங்க ரொம்ப முக்கியம், இப்ப பாருங்க டிஃபரண்ட் இங்க வந்துருச்சா, டிஃபரன்ஷியேட். இப்ப பாருங்க டிஃபரன்ஷியேட். இன்னொன்னு பாருங்க, டிஃபரன்ஷியேட்டட். இங்க இந்த இதுல டிஃபரன்ஷியேட்டிங் வரும், டிஃபரன்ஷியேட்டிங். இப்ப பாருங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இங்க ஏன் ரெண்டாவது வாட்டி போடுறேன்னு, இதுவும் ஒரு நவுன் தான், இதுவும் யூஸ் பண்ணும். இப்ப பாருங்க இங்கேருந்து கொண்டு வாங்க, இங்கேருந்து வேர்பை கொண்டு வாங்க. டிஐஎஃப்எஃப்இஆர் டிஃபர், வித்தியாசப்படு. டிஃபர் அது பாருங்க, டிஃபர். நீங்க இதை வந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறப்ப நிறைய படிக்க படிக்க கொண்டு வந்துருவீங்க. டிஃபர் வருதுங்களா? எவ்வளவு வார்த்தை, ஒரு வார்த்தை தெரியுதுன்னு நினைக்கிறோம், நமக்கு 10 வார்த்தைக்கு மேல, 10 வார்த்தைக்கு மேல தெரியுது பாருங்க. ஏ டிஃபரிங், டிஃபரிங், டிஃபர்ஸ். நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தையும் நான் இப்போ போன வார்த்தையெல்லாம் எங்கேயோ ஒரு ஒரு ஆர்டிக்கல்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிஃபர்ஸ் இங்க பாருங்க, டிஃபரன்ஷியேட்டிங் இங்க பாருங்க, டிஃபரிங், டிஃபர்ட். வா உட்காருது பாருங்க, உட்காருது பாருங்க. இங்க டிஃபர்டு வேற, இங்க டிஃபர்டு வேற, ஆனா ரெண்டு இடத்துல உட்காந்துருக்கு பாருங்க. நீங்க பாருங்க குழம்புனீங்கன்னா நல்ல விஷயம் அது. இந்த சமயத்துல நீங்க குழம்புனீங்கன்னா அது நல்ல விஷயம், ஏன்னா இந்த குழம்புற குட்ட தெளியும். போன மேம் இந்த டிஃபர்டு இந்த பாருங்க, இந்த டெஃபர்டு வந்து ஏழாவது ஃபார்ம்ல உட்காந்துருக்கு இல்லையா, ஏழாவது ஃபார்ம்ல உட்காந்துருக்கு. இந்த டிஃபர்டு வந்து V3ல உட்காந்துருக்கு, ரைட், V3. அது வேர்பு, இது வந்து அட்ஜெக்டிவ், இது வந்து அட்ஜெக்டிவ். இப்ப புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஆனா கொஞ்சம் புரிஞ்சாலும் போதும், நம்ம வாக்கியத்துல எழுதுறப்ப இந்த இந்த ஃபார்மை பாக்குறீங்க, இந்த 8 ஃபார்ம் இதை பாக்குறீங்க இல்லையா, இங்க 8 பொசிஷன் பாக்குறீங்க. இந்த ஃபார்ம்ல இந்த பொசிஷன்ல உட்கார வைப்போம், உட்கார்ந்துட்டாலே போதும். நீங்க ரொம்ப பேசிக் சென்டென்ஸ் தான் நம்ம எடுப்போம் கிளாஸ் 15ல. நம்ம வந்து ரொம்ப பேசிக் சென்டென்ஸ் என்ன இருக்கும், 2 வார்த்தை சென்டென்ஸ், 3 வார்த்தை சென்டென்ஸ் இருக்கும். நீங்க ரொம்ப ஈஸியா ஃபிட் பண்ணலாம், ஆனா 8 பொசிஷன் தெரிஞ்சா என்னங்க, மினிமம் 8 வார்த்தை யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா, மினிமம், மினிமம், ரைட். ஒரே பொசிஷன்ல வார்த்தை நாலேஜ் கூட வரலாம், அந்த 2 எல்லாம் வந்த மாதிரி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பொசிஷனும் நீங்க அத்துப்படி ஆக, ஒவ்வொரு பொசிஷனும் உங்களுக்கு தெரிய தெரிய எவ்வளவு நீளமான வாக்கியம் வேணாலும் தப்பு இல்லாம நீங்க இது பண்ணலாம், ரைட். நவ் இப்ப எகைன் ஒரு 10% புரிஞ்சிருந்தா போதும் எனக்கு.